வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரெண்டு நாளாக நான் வந்து வேறு வினோதோடையும் சாஸ்வத்தோடையும் பேசின ரெக்கார்டிங் வந்தது. ஸோ இன்றைக்கி வென்ஸ்டே, ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் ஆஃப் த நியூ இயர். மார்க்கெட் ரெண்டு நாளாக கீழே விழுந்துருக்கு. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தா நேற்று மார்க்கெட் வந்து விழுந்து ஏறி திரும்பி விழுந்தது. நான் ஃப்ளாட்டாக எண்டாச்சு. நேற்று சப்ஸ்டான்ஷியல் ஃபால் இருந்தது. 80 பாயிண்ட்டுங்கிறது சப்ஸ்டான்ஷியல்னு நினச்சா சப்ஸ்டான்ஷியல் ஃபால். இன்றைக்கி வந்து ஒரு 80 பாயிண்ட் விழுந்திருக்கு. மார்க்கெட்டில் பர்சே பெருசாக நெகட்டிவ் நியூஸ் ஒன்றும் இல்லை. பட் மார்க்கெட் வந்து ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ ரிலன்ட்லஸ் ரேலிக்கு அப்புறம் கொஞ்சமாவது ஒரு ப்ரீதர் போகணும். இது ஒரு ப்ரீதர். நம்மளோட ஸ்டாக்ஸில் இது ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த January 15th மேலே ரிசல்ட்ஸ் வரும். முதல்ல இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ அந்த ரிசல்ட்ஸ்லாம் வரும். மீதி மற்ற கம்பெனி ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஸோ அடுத்த 45 டேஸ் நம்ம வந்து ரிசல்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பொங்கல் மாதத்துக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். மேபி டிசிஎஸ் அதுக்கு முன்னாடி வந்தாலும் வரலாம். எனக்கு எக்ஸாக்டாக இன்னும் நான் ரிசல்ட்ஸ் கேலண்டர் பார்க்கல. ஸோ ரிசல்ட்ஸுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுது. கோல்டை பற்றி ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. 5900 ரூபாயில் கோல்டு நிற்குது. நான் சொன்னதை வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் திரும்பி சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு 62,000 இருக்குது, இங்கே ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் அடுத்த ரேட் கட்டுன்னு பேசுகிறச்ச $2,400 அந்த அவுன்ஸ் போகும். ஒரு அவுன்ஸுங்கிறது 31 கிராம், இங்கே 70,000 தாண்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொன்னதுக்கு ஒரு பெரிய வாய்ஸ் ஆஃப் ரீசனாக இருக்கிற பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம கோல்டை 7,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷம் இல்லாட்டாலும் அடுத்த வருஷம் பிகினிங்குள்ளே 7,000-7,200 போகலாம். ஸோ கோல்டை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்குறவங்களுக்கு டெஃபினட்டாக கோல்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், பண்ணணும். இது மாதிரி இருக்கும்போது கோல்டு ஃபைனான்சிங் ஸ்டாக்ஸ் ரொம்ப சீப்பாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கோல்டோட வேல்யூ ஏற ஏற அதே ப்ரைஸில் வந்து இவங்க மோர் கோல்டு கிடைக்கும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மணப்புறம் இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட்டாக இருக்குது. முத்தூட் ஃபைனான்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபெட்ரல் பேங்க்கையும் கன்சிடர் பண்ணலாம். சவுத் இண்டியன் பேங்க்கையும் கன்சிடர் பண்ணலாம். சவுத் இண்டியன் பேங்க்கில் நிறைய பேர் நீங்கள் வந்து ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி கேட்டிருக்கீங்க. ரைட்ஸ் இஷ்யூ பற்றி நம்மளுக்கு ஒன்றும் டேட்டா வரல. டேட்டா வந்தோடனே வி வில் டெஃபினெட்லி ஷேர் வித் யூ. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கோல்டு லோனை ப்ளே பண்ணுறது. இன்றைக்கி வந்து என்னெல்லாம் இந்த செய்திகள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செய்தி வந்து எஸ்யூவி பற்றி வந்திருக்கு. 40 லட்சம் கார் இந்தியாவில் விற்றுருக்கு போன வாட்டி. இது முதல் வாட்டி ஒரு பெரிய ரெக்கார்ட். ஆனால் இதில் என்னென்னா, 20 லட்சம் வட்டி வந்து அதில் எஸ்யூவி, 20 லட்சம் தான் மற்ற எல்லா காரும். இந்த காரில் மினிமம் ஹையஸ்ட் செல்லிங் காரே ஸ்விஃப்ட்டு, விச் இஸ் மோர் தென் 8 லட்சரூபா. அப்போனா இந்த மாருதி 800, ஆல்டோ, ஜென்னு இது மாதிரி கார்லாம் பெருசாக விற்கலை. என்ட்ரி லெவல் கார் சேல்ஸ் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அப்போ இந்த டிசம்பர் வரைக்கும் நம்மளோட கேஷேப் ரிகவரிங்கிறது கிளியராக போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லோவர் டென் கார்ஸ் விற்கலை, ஹை அண்ட் எஸ்யூவி விற்றுருக்கு. பெரிய டிமாண்ட் இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் 40 லட்சம் வண்டி விற்றுருக்கு. டாடா மோட்டார்ஸ் 5 லட்சம் வண்டிக்கு மேலே விற்றுருக்காங்க. இது அவங்களோட முதல் வாட்டி ஒரு பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 10% ஏறும் நினைக்கிறாங்க. டெஃபினட்டாக 6 லட்சம் வண்டி விற்பாங்க. இதில் சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் வந்து அந்த எலக்ட்ரிக் வண்டியாக இருக்கும். போன மாதம் வந்து 1 லட்சம் எலக்ட்ரிக் வண்டி அவங்க விற்றுருப்பாங்க. டோட்டலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸுங்கிறது 1.5 மில்லியன் தாண்டிடுச்சு. மெயினாக 3-வீலர் பேசஞ்சரும், அதே சமயத்தில் 2-வீலர் ஸ்கூட்டர்ஸும் நிறைய சேல்ஸ் இருந்தது. ஸோ இந்தியாவில் ரேப்பிடாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அடாப்ஷன் இருக்குது. 1.5 மில்லியன் ஆயிடுச்சு. 40 மில்லியன் கார்ஸ் விற்றுருக்குங்கிறது ரெண்டு பெரிய செய்தி. மூணாவது செய்தி வந்து பிராண்டட் எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டும் ஃபேஷன் மார்க்கெட்டும் ரொம்ப மோசமாக இருந்தது. ஃபெஸ்டிவல் சீசனே ரொம்ப வீக்காக இருந்தது. இது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டெயிலில் அவட புவர் சேல்ஸை வச்சு உங்களால் சொல்ல முடியும். அவங்க மட்டும் இல்லை, எல்லா ஃபேஷன் ரீட்டெயிலரும் சரியாக இல்லை. இன்னர்வேர் சேல்ஸும் டவுனாக இருந்தது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸாக சரி, ரூபா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரிசல்ட் நல்லா இல்லை. கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இல்லைங்கிறது மார்க்கெட் ரிப்போர்ட்டு இருந்தது. இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்த இன்டெலிஜென்ஸு. சன்ஃபார்மா ஒரு இஸ்ரேலிய கம்பெனி, லிப்ராங்கிற கம்பெனியை வாங்கியிருக்காங்க. 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சு. 52-week high 1,300 தாண்டிடுச்சு. நடுவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடரேஷனுக்கு பேசியிருந்தேன். இப்போதைக்கு உங்களால் இதை கன்சிடர் பண்ண முடியாது, நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். 1,300 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஃபார்மசூட்டிக்கல் ஸ்பேஸில் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்டாக் தான் இருக்குது. ஒன்று டாக்டர் ரெட்டி 5,000-க்கு மேலே, ஒன்று நாட்கோ ஃபார்மா.
ரெண்டுமே இன்எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நீங்கள் ரெண்டுமே கன்சிடர் பண்ணலாம். நாட்கோ ஃபார்மா ப்ரிஃபரபிள், அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி. ஐடிஎஃப்சி பேங்க் மர்ஜர் எல்லா இடத்துலையும் கிளியர் ஆகிடுச்சு, டெஃபினட்டாக மர்ஜர் வரும். ஆர்பிட்ராஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்பிட்ராஜை பில்ட் பண்ணலான்னா டெஃபினட்டாக நீங்கள் பில்டு பண்ணலாம். இதுதான் வந்து ஐடிஎஃப்சி பேங்கிங் இந்த செக்டரில் நியூஸு. பேங்கிங் செக்டர் சாலிட் ப்ரெஷரில் இருக்குது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 500 ரூபாய்கிட்ட இருக்குது, டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு பொறுமையாக இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டு நாடார் குரூப்பு ஒன் அகேன்ஸ்ட் தி அதர் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் சொல்லி ஃபைனலாக மேனேஜ்மெண்ட் கிளியர் ஆகிறதுக்கு 5-6 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் இதில் பெரிய அப்சைட் இருக்காது, அதுக்கப்புறம் ரேப்பிட் அப்சைட் இருக்கும். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணால் இஃப் யூ ஆர் வெரி பேஷண்ட். மார்க்கெட்டில் இன்னொரு செய்தி, நேற்று ரெண்டு நாளாக அசோக் லேலண்ட் அடியடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க, ஸ்விட்ச் மொபிலிட்டின்னு. அது மூலமாக கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸை பயங்கரமாக புஷ் பண்ணலாம், எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு. இனிஷியலாக வந்த ஆர்டர்ஸில் ஸ்விட்ச் மொபிலிட்டிக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரல. எல்லா இடத்துலையுமே டாட்டா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வருது, நிறையா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம டாட்டாவை கன்சிடர் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு இது பெனிஃபிஷியல் நியூஸு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் பஸ்ஸுக்கு டாட்டா மோட்டார்ஸ் நிறைய பஸ் சப்ளை பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸில் டாட்டா டாமினேட் பண்ணுறாங்கிற நியூஸு இன்றைக்கி வந்திருக்கு. ஈவன் டுடே டாட்டா மோட்டார் டிவிஆர் வந்து ரீசனபிளாக இருக்குது, டிஃபன் காஃபி ரேஞ்சில் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ வந்து ஆட்டோவில் நேற்று எல்லாமே கரெக்ஷன் வந்திருந்தது. அண்டு பஜாஜ் வந்து டிசம்பர் சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு செய்தி வந்திருக்கு, 16% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கும்னு வந்திருக்கு. நம்ம அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம், பஜாஜ் ரீசனபிளி ப்ரைஸ்டு அண்ட் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் த்ரீ வீலர் மார்க்கெட்டை அவங்க டாமினேட் பண்ணுவாங்கங்கிறதுல சந்தேகமே நம்மளுக்கு வேண்டாம். அதனால் டெஃபினட்டாக நீங்கள் பஜாஜ் ஆட்டோவை கன்சிடர் பண்ணலாம். பட் யூனிட் வைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, 5000 ரூபாய். அதை பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்க, பயப்படாதீங்க, யூ கேன் கன்சிடர். டிவிஎஸ் மோட்டார் இஸ் கோயிங் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், பட் இது வைர ஊசி, வைர ஊசியை எடுத்தீங்கன்னா கண்ணு குத்தும், அதனால் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஐடிசி பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஐடிசி கிளவுட் கிச்சனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மெட்ராஸில் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்க, 2-3 சப் பிராண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணாங்க, இதை ஆல் இண்டியா ரோல் அவுட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இந்த ஐடிசி பற்றி பேசும்போது நம்மளுக்கு வந்து எஃப்எம்சிஜியில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த டிசம்பர் குவார்ட்டரில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸோட ரிசல்ட் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த வாட்டி ரூரல் இந்தியா பெருசாக ரிகவர் ஆகலை, தமிழ்நாடை தவிர மற்ற இடத்துல மழை சரியாக பெய்யலை, அதனால வந்து ரூரலில் டெஃபிசிட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஐடிசியும் ஹெச்சிஎல்லையும் கம்பேர் பண்ணும்போது ஹெச்சிஎல் வந்து பவர் பிராண்ட்ஸ் பக்கம் இன்னும் நேரோ ஃபோக்கஸில் போகிறாங்க, அவங்களோட வீட்டு பிராண்ட் அன்னபூர்ணா அவங்க விற்றுட்டாங்க. பட் ஐடிசி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, பர்சனல் கேர் அண்ட் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஹெச்யூஎல். ஐடிசி ஃபுட் கம்பெனியில் வெளில வந்துட்டுருக்கு, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனியாக ஐடிசி வந்துடுச்சு, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி இட் வில் பிகம் தி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி பை எ மார்ஜின். ஸோ பின்னாடி ஐடிசிக்குள்ளேயே ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக வருங்கிறது நம்மளுக்கு சந்தேகமே பட வேண்டாம். ஐடி செக்டரோட ரிசல்ட்ஸு தான் ஃபஸ்ட்டு வரும், ஐடி செக்டரோட ரிசல்ட்ஸ் மியூட்டடாக இருக்கும். அந்த ஐடி செக்டர் ரிசல்ட்ஸ் மியூட்டடாக இருந்தது நம்மளுக்கு ஒரு பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஐடி ரிசல்ட்ஸ் வரும்போது ஏதாவது பெருசாக கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால் ஐடி ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுங்கள். டிசிஎஸ்ல ஸ்டார்ட் ஆகும், நார்மலி டிசிஎஸ்ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் எல்லாமே போகும். ஸோ வி கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ், ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வி கேன் கன்சிடர். ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி. கோல்டு தான் பிரதான செய்தி, கோல்டு 7000 போகுங்கிறத நான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்ததை பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஆர்டிக்கலாக வந்திருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, உங்கள் கமெண்ட்ஸை கேளுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அனுப்புங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்ட மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம்போது இந்தியாவில் தான் பண்ணோம், அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க. சரி, நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும், அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு. அதனால் ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் இவெண்ட் பண்ணலான் இருக்கும். யாரெல்லாம் ட்ரிவாண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, ட்ரிவாண்ட்ரம் mp@gmail.com கீழே மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மெயில் போடுங்க, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரிவாண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன்,
மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு. இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.